கல்வனின் காதலி அத்தியாயம் 51. காலை பிறை. முத்தையின் பிடிபட்டு அன்று இரவை சிவராத்திரியாக கழித்தவர்கள் பலர் இருந்தனர். அவர்களில் கல்யாணி ஒருத்தி. பொன்மயமான இந்த உலகத்தில் எந்த ஒன்றை அழிவில்லாத உண்மை என்று கல்யாணி எண்ணியிருந்தாலோ அது இன்று பொய்யாய் போய்விட்டதை அவள் கண்டாள். துன்பமயமான இந்த வாழ்க்கையை எந்த ஒரு இன்பத்தை கருதி அவளால் சகித்து கொண்டிருக்க முடிந்ததோ அந்த இன்பம் வெறும் மாயக்கனவு என்பதை அவள் அறிந்தாள். முத்தையனுடைய காதல் பொய்யாய் போய்விட்டது. அவனுடன் தன் இன்ப வாழ்க்கை நடத்துவதை பற்றி கட்டியிருந்த ஆகாய கோட்டையெல்லாம் சிதறி விழுந்தன. ஆகா, இத்தனை காலமும் காணல் நீரை அல்லவா தேடி அலைந்து கொண்டிருந்தோம்! என்ன பேதமை! அன்று சாயங்காலம் அவளுடைய காதில் விழுந்த ஊரார் பேச்செல்லாம் ஒவ்வொன்றாய் ஞாபகம் வந்தது. திருடன் பிடிப்பட்டதன் காரணத்தை பற்றி 2-3 விதமான வதந்திகள் பரவியிருந்தன. இந்த பக்கத்தில் யாரோ ஒரு பெண் பிள்ளை அவனுக்கு சிநேகமாம், அவள்தான் பரிசு தொகைக்கு ஆசைப்பட்டு அவனை காட்டி கொடுத்து விட்டாளாம் என்று ஒரு வதந்தி. அதெல்லாம் இல்லை. போலீசாரே ஒரு அழகான தாசியை பிடித்து அனுப்பி முத்தையன் அவளுடைய மோகத்தில் ஆழ்ந்திருக்கும்போது பிடித்து விட்டார்களாம் என்று இன்னொரு வதந்தி. படுகை காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த இடைப்பையன் ஒருவன் காட்டு வழியாக ஒரு பெண் பிள்ளை, ரொம்ப அழகான பெண் பிள்ளை போனதை பார்த்ததாக சொன்னதன் பேரில் இம்மாதிரி வதந்திகள் எல்லாம் கிளம்பியிருந்தன. கல்யாணி அன்று மத்தியானம் கொள்ளிடத்துக்கு போய் குளிக்காமல் திரும்பி வந்த சமாச்சாரம் ஊரில் எல்லோருக்கும் தெரியுமாதலால் அவளிடம் திருடன் பிடிபட்ட விருத்தாந்தத்தை பற்றி பேசுவதற்காகவே பலர் வந்தார்கள். முத்தையனுக்கு கல்யாணியை கொடுப்பதாக முன் ஒரு பேச்சு இருந்தபடியால் அவளுடன் இதை பற்றி வம்பு வளர்ப்பதில் அவர்களுக்கு ஒரு சுவாரஸ்யம். ஆனால் கல்யாணியோ தான் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவர்கள் சொல்வதையெல்லாம் மட்டும் ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். இரவு தூக்கமில்லாமல் புரண்டு கொண்டிருந்த போது மேத் சொன்னதெல்லாம் கல்யாணிக்கு நினைவு வந்தது. வதந்திகளுக்கும் உண்மைக்கும் எவ்வளவு நெருங்கிய சம்பந்தம் என்பதை எண்ணி அவள் திகிலடைந்தாள். கோர்ட் விசாரணையின் போது ஒருவேளை தன்னுடைய ரகசியம் வெளியாகிவிடுமோ? முத்தையனை காட்டி கொடுத்தது இவள்தான் என்று தெரிந்துவிடுமோ? அந்த பிராமணன் பரிசு தனக்கே வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒருவேளை வெளியிடாமல் இருக்கலாம். ஒருவேளை அவன் சொல்லிவிட்டானால் அது முத்தையனுக்கு தெரிந்து போய்விடுமே. அவனுக்கு தெரிந்தால் என்ன என்று கல்யாணி எண்ணமிட்டாள். உண்மையில் அவனுக்குத்தான் முக்கியமாக தெரிய வேணும். அந்த பாவி தனக்கு செய்த துரோகத்துக்கு தான் ஏன் அப்படி பழிவாங்கக்கூடாது? ஆமாம், விசாரணை நடக்கும்போது கோர்ட்டுக்கே போய் நான் தான் முத்தையன் இருக்குமிடம் சொன்னேன், எனக்கு கொடுங்கள் பரிசை என்று கேட்கலாம். முத்தையன் கைதி கூண்டில் நிற்கும்போது அம்மாதிரி போய் கேட்க வேண்டும். அப்போது அவன் முகம் எப்படி இருக்கும்? ஆனால் அவன் அதுவரை உயிரோடு இருப்பானா? இப்போதுதான் அவன் உயிரோடு இருக்கிறானே என்னமோ. ஐயோ, என்னதான் அவன் துரோகம் செய்தாலும் நானா அவனுக்கு எமனாக முடிய வேண்டும்? என் வாக்கினாலேயே அவனுக்கு இந்த கதி நேர வேண்டும். சுவாமி, முத்தையன் பிழைப்பானா? ஆம், அவன் சாகக்கூடாது. அவனை விசாரணை செய்து 8 வருஷம் அல்லது 10 வருஷம் ஜெயிலில் போட வேண்டும். நாம் ஜெயிலுக்குள்ளே போய் அவனை பார்த்து, முத்தையா, நீ எனக்கு துரோகம் பண்ணினாய், அதற்கு நான் பழிக்கு பழி வாங்கினேன், ஆனாலும் இந்த பாவியின் மனதிலிருந்து உன்னுடைய ஞாபகம் போக மாட்டேன் என்கிறது என்று சொல்ல வேண்டும். இப்படி எண்ணிய கல்யாணி தனக்குத்தானே சிரித்தாள். அவளுடைய சிரிப்பின் ஒளி அவளுக்கே பயங்கரத்தை அளித்தது. சீச்சி, என்ன அசட்டு எண்ணங்கள்! முத்தையன் பல வருஷம் ஜெயிலிலே இருப்பது, அத்தனை காலமும் தான் உயிரோடிருந்து அவனை போய் பார்ப்பது, இதெல்லாம் நடக்கக்கூடியதா? இனிமேல் நமக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த உயிர் வாழ்க்கைதான் இனிமேல் என்னத்துக்கு? முத்தையனுடைய காதல் பொய்யை போன பிறகு உயிர் வாழவும் வேண்டுமா? உயிர் வாழத்தான் முடியுமா? இனி இரவு நேரங்களில் தூக்கம் வரப்போவதில்லை. தூக்கம் வராமல் முத்தையனை பற்றியே நினைத்து கொண்டிருந்து பைத்தியம் பிடித்தாலும் பிடித்துவிடும். இப்போதே மனது இப்படி இருக்கிறதே, போக போக எப்படி ஆகுமோ என்னமோ. பைத்தியம் பிடித்து போய் ஊரெல்லாம் சிரிக்கும்படி உயிர் வாழ வேண்டுமா? இந்த எண்ணம் தோன்றியதும் கல்யாணி அளவில்லாத பயங்கரமடைந்தாள். அடுத்த நிமிஷத்தில் அவள் ஓர் உறுதி கொண்டாள். இன்று ராத்திரி எப்படியாவது தன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டியது, வேறு விமோசனம் கிடையாது. டிங் 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 என்று கடிகாரத்தில் 3 மணி அடித்தது. கல்யாணி சத்தம் செய்யாமல் எழுந்திருந்தாள். அத்தை காடாந்த நித்திரையில் ஆழ்ந்திருக்கிறாள் என்பதை கவனித்துவிட்டு வாசல் கதவை மெதுவாக திறந்து கொண்டு வெளியே கிளம்பினாள். நடு வீதியில் நாய் ஒன்று படுத்து கிடந்தது. அது குறைத்து ஊர்க்காரர்களை எழுப்பிவிடப் போகிறதே என்று கல்யாணி ஒரு கணம் திகழடைந்தாள். ஆனால் அது குறைக்கவில்லை. அவள் விதியோடு கொஞ்ச தூரம் போன பிறகு அந்த நாய் ஆகாயத்தை நோக்கி கொண்டு
மிகவும் தீனமான குரலில் அழுதது. நாய் அழுதால் யமன் வருவதற்கு அறிகுறி என்று கல்யாணி கேள்விப்பட்டிருந்தபடியால் அவள் உடம்பு சிலிர்த்தது. கிருஷ்ணபட்சத்து காலை பிறையின் ஒளி மங்களாக பிரகாசித்து கொண்டிருந்தது. கல்யாணி ஒரு கையினால் நெஞ்சை அமுக்கி பிடித்து கொண்டு கொள்ளிடக்கரையை நோக்கி நடந்தாள். ஆற்றிலே விழுந்து இறந்து போய்விடுவது என்றும் எண்ணத்துடனேதான் அவள் அந்த நேரத்தில் வீட்டை விட்டு கிளம்பியது. ஆனால் கிட்டத்தட்ட ராஜன் வாய்க்காலின் அருகில் வந்தபோது அவளுக்கு ஒரு சந்தேகம் தோன்றிற்று. ஐயோ, தனக்கு நீந்து தெரியுமே, தண்ணீரில் விழுந்தால் நீந்தி கரை ஏறத்தானே தோன்றும், உயிர் போகுமா? கழுத்திலே கல்லை கட்டி கொண்டு விழுகிறது என்று சாதாரணமாய் சொல்வார்கள். நிஜமாகவே அப்படி செய்ய முடியுமா? கொள்ளிடக்கரையில் கல்லுக்கு போவதெங்கே? அங்கே கயிற்றுக்குத்தான் எங்கே போவது? புடவை தலைப்பில் கல்லை கட்டி கொண்டு விழுந்தால் தலைப்பிலிருந்து கல் நழுவி விட்டால் என்ன செய்வது? ஐயோ, உயிரை விடுவது என்பது சொல்வதற்கு சுலபமாக இருக்கிறதே தவிர மிகவும் கஷ்டமான காரியமாக அல்லவா தோன்றுகிறது. கல்யாணி ராஜன் வாய்க்காலின் பாலத்தை அடைந்தபோது அதை கடந்து மேலே செல்லவில்லை. அங்கேயே சற்று நேரம் நின்று சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். பிறகு வாய்க்கால் ஓரமாய் சென்று தண்ணீர் கரையில் ஓரிடத்தில் உட்கார்ந்தாள். சிலு சிலு வென்று காற்று அடித்தது. கிராமத்தில் ஜாமக்கோழி கூவிற்று. காக்கை ஒன்று அரை தூக்கமாய் கரைந்தது. கல்யாணி, இன்று நான் இறக்க வேண்டுமென்று விதி இருந்தால் எப்படியும் யமன் வந்து என்னை கொண்டு போவான் அல்லவா, பார்க்கலாம் என்று எண்ணமிட்டாள். பிறகு யமனே வா, என்னை கொண்டு போ என்று வாய்விட்டு கூறினாள். அப்படி அவள் சொல்லி வாய் மூடினாளோ இல்லையோ, எங்கேயோ வெகு தூரத்தில் டக்டக் டக்டக் என்று சத்தம் கேட்டது. கல்யாணியின் ரோமம் சிலிர்த்தது. உடம்பெல்லாம் நடுங்கிற்று. ஒருவேளை தன்னுடைய பிரார்த்தனையை கேட்டு யமன்தான் வருகிறானோ? டக்டக் டக்டக், இந்த ஒளி நிமிஷத்துக்கு நிமிஷம் பெரியதாகி கொண்டு வந்தது. சற்று நேரத்துக்கெல்லாம் அது வெகு சமீபத்தில் வந்துவிட்டது. கல்யாணி கண்களை இறுக மூடிக்கொண்டாள். இரண்டு நிமிஷத்துக்கெல்லாம் அந்த டக்டக் சத்தம் கல்யாணிக்கு எதிரில் வாய்க்காலின் அக்கறையில் வந்து நின்றது. யமன்தான், சந்தேகமே இல்லை. சப்தம் நின்று ஒரு நிமிஷம் ஆயிற்று, இரண்டு நிமிஷம் ஆயிற்று, மூன்று நிமிஷம் ஆயிற்று. கல்யாணிக்கோ இந்த மூன்று நிமிஷமும் மூன்று யுகமாக இருந்தது. அவளுடைய படப்படப்பும் அதிகமாகிக் கொண்டு வந்தது. மறுபடியும் ஒரு தடவை யமனே வா, சீக்கிரம் வந்து என்னை கொண்டு போ என்று கூவினாள். அடுத்த கணம் கல்யாணி தன்னுடைய ஞாபகத்தை இழந்தாள். தண்ணீரில் குபுக்கென்று ஒரு சத்தம் கேட்டது. அத்தியாயம் 52. பொழுது புலர்ந்தது. முத்தையன் கல்யாணியை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்ததும் சர்வோத்தம சாஸ்திரி தாமே நேரில் போய் கல்யாணியை அழைத்து வருவது என்று தீர்மானித்து கொண்டார். வேறு யாராவது போனால் கலவரப்படுத்தி விடுவார்கள் என்றும் ஒருவேளை அவள் வருவதற்கு மறுத்துவிடலாம் என்றும் நினைத்தார். அதோடு கூட முத்தையன் இருக்கும் இடத்தை கல்யாணி தெரிவித்ததற்கு காரணமான மர்மம் ஏதோ இருக்க வேண்டும் என்பது அவருடைய மனதில் உறுத்தி கொண்டே இருந்தது. இவ்வளவு கண்டுபிடித்த பிறகு அதை கண்டுபிடிக்காமல் போனால் என்ன பிரயோஜனம்? அவர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்த விஷயங்களையும் வைத்து கொண்டு கல்யாணிக்கும் முத்தையனுக்கும் இருந்து வந்த சம்பந்தத்தை ஒருவாறு அவர் யூகித்து அறிந்து கொண்டார். அவர்கள் காதலர்கள் என்பதிலும் சென்ற சில தினங்களாக கல்யாணிதான் முத்தையனுக்கு உணவு அளித்து காப்பாற்றியிருக்க வேண்டும் என்பதிலும் சந்தேகமில்லை. ஆனால் அன்றைய தினம் அவளுடைய மனக்கலக்கத்துக்கு காரணம் என்ன? முத்தையனுடைய உண்மை காதலியை பற்றி ஏதோ சொன்னாலே, அது என்ன? அப்படியெல்லாம் இருக்குமா? முத்தையன் அத்தகைய மனிதனாய் தோன்றவில்லையே. அவனை போலீசார் சூழ்ந்தபோது அங்கே வேறு ஸ்திரீயும் இருக்கவில்லையே. என்ன காரணத்தினால் அவளுக்கு அப்படிப்பட்ட விபரீதமான சந்தேகம் இருக்கக்கூடும்? கல்யாணியை பார்த்து பேசினால்தான் இந்த மர்மம் வெளியாவதற்கு வழி உண்டு என்று எண்ணிய சாஸ்திரி ராயவரத்திலிருந்து இரவு 3 மணிக்கே குதிரை ஏறி பூங்குளத்துக்கு பிரயாணமானார். திருடனை பிடிக்கின்ற வரையில் குதிரையில் போனால் அவனுக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்தது போல் ஆகும் என்று அவர் சைக்கிளில் போய்க் கொண்டிருந்தார். இப்போது அந்த பயமில்லையாதலாலும் இரவு நேரமாதலாலும் குதிரை ஏறி கிளம்பினார். அவர் பூங்குளம் மூங்கில் பாலத்துக்கு கிட்டத்தட்ட வந்தபோது சுமார் 4:30 இருக்கும். கிழக்கு திசையில் அப்போதுதான் சிறிது வெண்ணிறம் கண்டது. நன்றாய் விடிந்த பிறகு ஊருக்குள் போக வேண்டும் என்று எண்ணிய சாஸ்திரி குதிரையின் லகானை பிடித்து இழுத்து நிறுத்தினார். வாய்க்காலின் அந்த புறம் அவர் தற்செயலாக பார்த்தபோது ஒரு பெண் உருவம் தலைமயிரை அவிழ்த்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருப்பது போல் தெரிந்தது. அந்த வேளையில் அத்தகைய காட்சியை கண்டபோது மகா தைரியசாலியான சாஸ்திரி கூட சிறிது கலவரமடைந்தார். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் யமனே வா, சீக்கிரம் வந்து என்னை கொண்டு போ என்ற குரலை கேட்டதும் அவருடைய பயங்கரம் அதிகமாகத்தான் ஆயிற்று. ஆனால் அடுத்த நிமிஷம் அந்த உருவம்
தண்ணீரில் தலை குப்புற விழ அதனால் உண்டான குபுக் என்ற சத்தத்தை கேட்டதும் சாஸ்திரியின் கலவரம் எல்லாம் பறந்து போயிற்று. உடனே குதிரையிலிருந்து குதித்து மூங்கில் பாலத்தை 2-8 தாண்டி இக்கரைக்கு வந்து வாய்க்காலின் கரையோரமாக ஓடினார். தண்ணீரில் மேலே மிதந்த தலைமயிரின் மூலமாய் கல்யாணி போகுமிடத்தை கண்டுபிடித்து கரையில் இருந்தபடியே அவளை தூக்கி கரை சேர்த்தார். கீழ் திசையிலே தோன்றிய வெளிர் நிறம் சிறிது சிறிதாக பவுன் நிறத்துக்கு மாறி கடைசியில் பத்தரை மாற்று பசும் பொன்னின் நிறத்துக்கு வருகிறது. நட்சத்திரங்கள் நன்றாய் ஒளிமங்கி மறையத் தொடங்குகின்றன. ஆகாயத்தின் கருநிறம் மாறி நல்ல நீல நிறமாக வருகிறது. நாலாபுரத்திலும் பட்சிகளின் கோலாகலமான சங்கீத கச்சேரி நடக்கிறது. இத்தகைய நேரத்தில்தான் கல்யாணி கண் விழித்தாள். முதலில் அவள் கண்களுக்கு தெரிந்தது சாஸ்திரியின் முகம். இதென்ன, இந்த பிராமணன் இங்கு எங்கே வந்தான்? தன்னுடைய உடம்பெல்லாம் ஜில்லென்றிருப்பதை கல்யாணி உணர்ந்தாள். ஈரப்புடவை, ஈரத்தலை. ஓஹோ, தண்ணீரிலிருந்து தன்னை இந்த பிராமணன் கரையிலே இழுத்து போட்டிருக்கிறான். தன் அதிகாலையில் எழுந்து உயிரை விடுவதற்காக அங்கு வந்ததையெல்லாம் ஞாபகம் வந்தது. அக்கரையில் குதிரை ஒன்று சேணம் போட்டு நிற்பதையும் பார்த்தாள். குதிரையின் மேல் இந்த பிராமணன் வந்ததைத்தான் யமன் வருவதாக தான் எண்ணி இருக்க வேண்டும். கல்யாணி எழுந்திருந்து உட்கார்ந்தாள். சாஸ்திரியை பார்த்து, ஐயா, உங்களை என் உயிரை கொண்டு போக வந்த யமன் என்று நினைத்தேன். நீங்களா என் உயிரை காப்பாற்றியிருக்கிறீர்கள் என்றாள். அதை கேட்டதும் சாஸ்திரியின் முகத்தில் புன்னகை தோன்றியது. ஆனால் கல்யாணியின் அடுத்த வார்த்தையில் அந்த புன்னகை எரிந்து போயிற்று. ஆனால் ஏன் என்னை காப்பாற்றினீர்கள்? ஐயோ, நான் இறந்து போயிருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றாள். உனக்கு என்ன துக்கமோ, எதற்காக நீ சாக நினைத்தாயோ எனக்கு தெரியாது அம்மா. ஆனால் உன்னை அழைத்து வருவதாக முத்தையனிடம் வாக்களித்துவிட்டு வந்தேன். நான் வந்ததும் நீ ஆற்றில் விழுந்ததும் சரியாக இருந்தது. என்ன, முத்தையனா? முத்தையன் என்னை அழைத்து வரச் சொன்னானா? நிஜந்தானா? நிஜமாக முத்தையன் என்னை அழைத்து வரச் சொன்னானா என்றாள் கல்யாணி. திருச்சிற்றம்பலம் பிள்ளை மகள் கல்யாணி என்பது நீதானே? நான் தான் அந்த பாவி. முத்தையன் உன்னைத்தான் பார்க்க வேண்டுமென்று சொன்னான். வந்தால் அழைத்து போகிறேன். வந்தாளா? முத்தையன் அழைத்து நான் வராமலும் இருப்பேனா? இதோ இப்படி வருகிறேன், அழைத்து போங்கள். அது சரியில்லம்மா. நீ வீட்டுக்கு போய் புடவை மாற்றிக்கொள். வாய்க்காலில் குளித்துவிட்டு வந்ததாக வீட்டில் சொல்லு. நான் பிறகு வந்து முத்தையன் கேசில் சாட்சிக்காக நீ வரவேணும் என்று சொல்கிறேன். அப்புறம் நீ வரலாம். ஐயா, சத்தியமாய் சொல்லுங்கள், நீங்கள் யார் என்றாள் கல்யாணி. கோபித்துக் கொள்ளாதே கல்யாணி, நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர். நேற்று உன்னை ஏமாற்றித்தான் விட்டேன். அதற்கு பரிகாரம் தேட இப்போது வந்திருக்கிறேன். என்னை நம்பி வா என்றார் சாஸ்திரி. கல்யாணி அவருடைய முகத்தை ஏறிட்டு பார்த்தாள். என்ன நடந்தாலும் சரி, அவருடன் போவது என்று உறுதி கொண்டாள். அத்தியாயம் 51-52 முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.